சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ் ரிஷியகரன் ஏற்பாட்டில் 70 ரிங்கிட்டிற்கு COVID-19 பரிசோதனை. விபத்தில் சிக்கி இரு வாகனங்கள் தீக்கிரை. புதிய அணுகுமுறையோடு மொரட்டோரியம் நீட்டிக்கப்படலாம் கூறுகிறார் டத்துஸ்ரீ சரவணன். தேசிய சேவை பயிற்சி திட்டம் PLKN மீண்டும் அறிமுகப்படுத்தப்படலாம். 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளாத நாடாளுமன்ற உறுப்பினருக்கு COVID-19 தொற்று இல்லை. பதினெட்டாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட PLKN எனும் தேசிய சேவை பயிற்சி திட்டம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படலாம் என இன்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துவது தொடர்பிலான பரிந்துரை அமைச்சரவையில் முன்வைக்கப்படும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரியாக்கும் தெரிவித்தார். முந்தைய அரசாங்கத்தால் PLKN திட்டம் ரத்து செய்யப்பட்ட போது பாதிக்கப்பட்ட அத்திட்டத்தின் 1394 பயிற்சியாளர்கள் ஓராண்டு ஒப்பந்தத்தின் கீழ் பல்வேறு அமைப்புகளில் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். அவர்கள் அனைவரும் புதிதாக ஒரு வேலையை தேடிக்கொள்வதற்கான அவகாசத்தை பெற்றிருப்பதற்காக அந்த தற்காலிக ஒப்பந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். இளைஞர்கள் மத்தியில் தேச உணர்வை விதைப்பதற்காக 2004 அறிமுகப்படுத்தப்பட்ட PLKN திட்டத்தை 2018 ரத்து செய்த பக்கத்தான் அரசாங்கம் அதற்கு பதிலாக இளையோருக்கான தலைமைத்துவ திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது. மொரட்டோரியம் எனப்படும் கடனை திரும்ப செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்கும் விவகாரம் குறித்து அரசாங்கம் கவனமாக ஆராய்ந்து வருகிறது. மொரட்டோரியத்துக்கான புதிய அணுகுமுறையை அரசாங்கம் விரைவில் அறிவிக்கும் என மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று காரணமாக பொருளாதார நிலைமை மந்தமாக இருந்தாலும் சில துறைகளின் வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே கடனை திரும்பிச் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை புதிய அணுகுமுறையோடு நீட்டிப்பது குறித்து அரசாங்கம் இப்போது ஆராய்ந்து வருவதாக புக்கிட் கொலுகோர் பக்கத்தான் ஹரப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது சரவணன் இத்தகவலை வெளியிட்டார். கடன்களை திரும்ப செலுத்தும் கால அவகாசம் நீட்டிக்கப்படாவிட்டால் வேலை இழந்த தொழிலாளர்களுக்கான அரசாங்கத்தின் உதவி நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பது குறித்தும் ராம் கர்பால் சிங் வினவியிருந்தார். இந்த புதிய இயல்பின் உத்தரவாதம் என்ன? நாம் நம்பிக்கையை பெறுவது எப்படி? புதிய பரிணாமத்தில் நாம் விடியலை எதிர்பார்க்கும் போது வாழ்க்கை எழுச்சி பெறுகிறது. எவ்வளவு நீடித்த இருளானாலும் விடியல் நிச்சயம் உதிக்கும், புதிய நம்பிக்கை பிறக்கும். அனைவருக்கும் HRDF-இன் தீபாவளி நல்வாழ்த்துகள். ஒட்டுமொத்த மலேசியர்களுக்கும் 70 ரிங்கிட் செலவில் COVID-19 பரிசோதனையை நடத்துவதற்கு தமது அலுவலகம் ஏற்பாடுகளை செய்து வருவதாக ஸ்லெங்கோர் புக்கிட் காசிங் சட்டமன்ற உறுப்பினர் ரஜீவ் ரிஷாகரன் தெரிவித்துள்ளார். தொடக்க கட்டமாக இதற்கு முன் புக்கிட் காசிங் குடியிருப்பு வாசிகளுக்கு அமைச்சின் கோவிட் பரிசோதனைகளுக்கான கருவியாக RTK-AG மூலம் 150 ரிங்கிட் முதல் 180 ரிங்கிட் செலவில் கோவிட் பரிசோதனை ஏற்பாடு செய்யப்பட்டது. சுகாதார அமைச்சின் RTK-AG பரிசோதனை கருவிகளை தொடர்ந்து பயன்படுத்தி கோவிட் பரிசோதனை திட்டத்தில் பங்கேற்கும் தனியார் கிளினிக்குகளில் இப்போது 70 ரிங்கிட் செலவில் இந்த பரிசோதனையை மேற்கொள்ள முடியும் என இன்று DAP தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய போது ரஜீவ் இத்தகவலை வெளியிட்டார். பரிசோதனை கருவிகளை விநியோகிக்கும் நிறுவனத்துடன் நேரடியாக பேச்சு நடத்தியதன் மூலம் அந்த கருவிகளை குறைந்த செலவில் பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அவர் கூறினார். அதிக அளவில் இந்த பரிசோதனை கருவிகளை வாங்கினால் கோவிட் பரிசோதனைக்கான செலவை இன்னும் குறைக்க முடியும் என்றும் அவர் கூறினார். சபாவிலிருந்து திரும்பிய கனிங்காவ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் ஜெஃப்ரி கிட்டிங்கன் முழுமையாக 14 நாட்கள் தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளாததால் இன்று மக்களவையில் சர்ச்சை எழுந்தது. இம்மாதம் 12 தேதி சபா சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பிய ஜெஃப்ரி கிட்டிங்கன் 14 நாட்கள் தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளாதது குறித்து ஸ்பங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ முகமது அசீஸ் ஜமான் கேள்வி எழுப்பினார். அந்த கேள்வியால் மக்களவையில் சலசலப்பு ஏற்பட அவைத்தலைவர் டத்தோ அசார் அசீசுன் ஹரோன் ஜெஃப்ரி கிட்டிங்கன் மக்களவையில் கலந்து கொண்டதற்கான விளக்கத்தை தந்தார். COVID-19 தொற்றால் பாதிக்கப்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் நேற்று லிம்பா பந்தாய் மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் ஜெஃப்ரி கிட்டிங்கன் கையில் அணிவிக்கப்பட்டிருந்த சிவப்பு வில்லை அகற்றப்பட்டதாக அவைத்தலைவர் குறிப்பிட்டார். எனினும் அவர் 14 நாட்களுக்கு முழுமையாக தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளாதது குறித்து சம்பந்தப்பட்ட லிம்பா பந்தாய் மாவட்ட சுகாதார அலுவலகத்திடமிருந்து காரணம் கோரப்படும் என
டத்து அசார் அசிசான் அருண் கூறினார். இன்று காலை 9 மணியளவில் கோலாலம்பூர் ஜலான் டுத்தமாஸ் ஒன்று சாலையில் மோதிக்கொண்ட இரு வாகனங்கள் தீப்பிடித்திருந்தன. அந்த வாகனங்களை செலுத்தியிருந்த இரு ஓட்டுநர்களும் உயிர் தப்பியதாக கோலாலம்பூர் தீயணைப்பு நடவடிக்கை பிரிவின் பேச்சாளர் தெரிவித்தார். விபத்தில் சிக்கிய நிசான் நவாரா வாகனம் 80 விழுக்காடும் ஒண்டா ஜெஸ் வாகனம் 100 விழுக்காடும் தீக்கிரையாகின. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் வேதகுமாரி. இந்த புதிய இயல்பின் உத்தரவாதம் என்ன? நாம் நம்பிக்கையை பெறுவது எப்படி? புதிய பரிணாமத்தில் நாம் விடியலை எதிர்பார்க்கும் போது வாழ்க்கை எழுச்சி பெறுகிறது. எவ்வளவு நீடித்த இருளானாலும் விடியல் நிச்சயம் உதிக்கும், புதிய நம்பிக்கை பிறக்கும். அனைவருக்கும் HRDF இன் தீபாவளி நல்வாழ்த்துகள்.